இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் கேக்கு தான். அதுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீமை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். நான் 1/2 கப்பு விப்பிங் க்ரீமை இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சு பீட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதிலேயே 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். இப்போ அதிலேயே மில்க் மேடு நான் 1/4 டென் சேர்க்குறேன். விப்பிங் க்ரீம்லேயே கொஞ்சம் இனிப்பு இருக்குது இப்போ, அதனால் நான் 1/4 டென் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பேக்கிங் ட்ரேயில் இது மாதிரி சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த ஷீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீமை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஏன் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் செய்கிறோன்னா, நம்ம கேக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த ஐஸ்கிரீமை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இது வந்து செட் ஆகிடுச்சின்னா நம்ம கேக் மேலே நேரடியாக அப்படியே வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்தமாரி செய்கிறது. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன், அதில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுப்போம். இப்போ இதை நல்லா சலித்து எடுத்தாச்சு, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்தது நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் வினிகர் சேர்த்துப்போம். சேர்த்து இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டிங்கன்னா இது வந்து அப்படியே பட்டர் மில்க்காக மாறிடும் நமக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம், அதில் இந்த பட்டர் மில்க்கை சேர்த்துருவோம். அதுலேயே 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம எதில் மாவு எடுத்தோமோ அந்த கப்புலேயே தான் அளவு கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ அதுலேயே 1 கப்பு சர்க்கரை சேர்த்துப்போம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்சியில் வச்சு பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி விட்டுப்போம். சுற்றும்போது இது வந்து ஹீட் ஆகிடக்கூடாது, அதனால் பல்ஸில் வச்சு லைட்டாக ஒரு சுற்றி விட்டுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துருவோம். அதுலேயே 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஒரு ரிஸ்க் வச்சு கிண்டி விட்டுருங்க. கிண்டும் போது கட்டிப்படக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பேட்டர் வந்து. இப்போ ரெடி, இது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு கேக் பேட்டரை. நான் பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு அவனில் வச்சு நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அவனில் செய்யலை, அடுப்பில் தான் செய்கிறீங்கன்னா, நான் ஏற்கனவே அடுப்பில் வந்து கேக் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரியே செஞ்சுக்குங்க. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை 2 ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன், அதில் கீழே கொஞ்சம் நான் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கில் 1 பீஸை எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன். அதிலே கொஞ்சம் சுகர் சிரப்பை நான் அப்படியே தெளித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சில்வர் ஷீட்டை எடுத்துகிட்டு இப்போ அந்த ஐஸ்கிரீமை அது மேலே வச்சுருவோம். இப்போ பாருங்கள் எப்படி
செட் ஆகிருக்குன்னு. இந்தமாரி செட் ஆனால் தான் உங்களுக்கு நிற்கும், இல்லாட்டி வந்து அது மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் கேக்கை நான் வச்சிட்றேன். வச்சுட்டு மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பை தெளித்து விட்டுறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம மீதம் இருக்கிற ஐஸ்கிரீமை அது மேலே அப்படியே வச்சு அப்ளை பண்ணி விட்டுருவோம். இப்போ மேலே வச்சது மாதிரியே சைட்ஸ்லையும் அப்படியே வச்சு நம்ம அப்ளை பண்ணி விட்டுருவோம். இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துப்போம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ மேலே நான் டெக்கரேஷன் பண்ணிடுறேன். நான் வந்து அதிலே கலர் சேர்த்துருக்கேன். கலர் சேர்த்து இந்தமாரி நான் பூ டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அந்தமாரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிங்க. நான் வந்து எல்லா சைடும் வச்சுட்டேன். இப்போ மீதம் இருக்கிற ஐஸ்கிரீமை இந்த மாதிரி நான் கீழே இது மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செய்யும்போது கேக் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து டிசைன் பண்ணுங்கள், சூப்பராக வரும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.